மாரடைப்பால் உயிரிழந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜன் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கோவை மாவட்டம் சூலூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏவான கனகராஜ் சுல்தான்பேட்டையில் உள்ள தனது பண்ணை வீட்டில் திடீரென்று மாரடைப்பால் உயிரிழந்தார். காலையில் செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்த போது அவர் உயிரிழந்த எதிர்பாராத சம்பவம் சூலூர் பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து வடுகப்பாளையத்தில் உள்ள அவரது வீட்டில் எம்எல்ஏ கனகராஜின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. பொதுமக்களும் அரசியல் கட்சியினரும் அஞ்சலி செலுத்திய நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். இயக்கத்துக்கு விசுவாசமாக இருந்து பணியாற்றி தன்னுடைய கழக பணியாற்றியதன் மூலமாக பல்வேறு பதவிகளையும் பெற்று இருபெரும் தலைவருடைய நன்மதிப்பை பெற்று சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றி இன்றைய தினம் மறைந்திருக்கின்றார். அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத ஒரு மறைவு, கழகத்திற்கு பேர் இழப்பு. இதேபோல் அமைச்சர்கள் உடுமலை ராதாகிருஷ்ணன், எஸ்பி வேலுமணி, துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிபி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். அதைத் தொடர்ந்து கனகராஜின் உடல் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைக்கப்பட்டு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. கனகராஜின் மறைவை அடுத்து தமிழகத்தில் காலியாக உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை 22 உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதிய தலைமுறைக்காக சூலூரிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துபாண்டியுடன் செய்தியாளர் சுதீஷ்.